السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين، والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين وعلى آله وأصحابه أجمعين، أما بعد. அன்புள்ள சகோதர சகோதரிகளே, சூரத்துல் பக்ராவினுடைய விளக்கத்தை தொடர்ச்சியாக இந்த வகுப்பிலே நாம் பார்த்து கொண்டு வருகிறோம். அந்த வகையில் 88வது வசனம் வரைக்குமான வசனங்களுக்கு நாம் கடந்த வகுப்புகளிலே விளக்கத்தை பார்த்திருக்கிறோம். இன்றைய வகுப்பிலே 89வது வசனத்திலிருந்து நாம் பார்க்க இருக்கிறோம் இன்ஷா அல்லாஹ். 89வது வசனத்தில் அல்லாஹு தஆலா சொல்கிறான், அவுது பில்லாஹி மின ஷைத்தானிர் ரஜீம், வலம்மா ஜாஅஹும் கிதாபும் மின் இன்தில்லாஹி முசத்திகுல் லிமா மஅஹும் வகானு மின் கப்லு யஸ்தஃப்திஹூன அலல் லதீன கஃபரூ ஃபலம்மா ஜாஅஹும் மா அரஃபு கஃபரூ பிஹி ஃபலஅனத்துல்லாஹி அலல் காஃபிரீன். அதாவது, அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா ஏற்கனவே 87-88வது வசனங்களிலே மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கொண்டு வந்த சத்தியத்தை பின்பற்றுவதிலே யூதர்களிடம் காணப்பட்ட நிலைப்பாட்டை, குறிப்பாக அவர்கள் பெருமைப்படுத்தி எங்களுடைய உள்ளங்கள் பூட்டு போடப்பட்டுள்ளன என்று சொன்ன செய்திகளை அல்லாஹு தஆலா குறிப்பிட்டார். அதேபோல அவர்கள் நபிமார்களை கொலை செய்தது, குறிப்பாக ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களோடு நடந்து கொண்ட முறையெல்லாம் அல்லாஹு தஆலா சுட்டிக்காட்டிவிட்டு இந்த வசனத்திலே சொல்கிறான், வலம்மா ஜாஅஹும் கிதாபும் மின் இந்தில்லாஹி முசத்திகுல் லிமா மஅஹும், அல்லாஹ்விடமிருந்து அவர்களுக்கு ஒரு வேதம் வந்தது. அந்த வேதம் அவர்களிடம் இருக்கக்கூடிய வேதத்தை உண்மைப்படுத்தக்கூடியதாக வந்தது. அதாவது, அல்லாஹு தஆலா இங்கே ஒரு வேதம் என்பதை என்று குர்ஆனை குறிப்பிடுகிறார். இப்போ அல்லாஹ்விடமிருந்து இவர்களுக்கு குர்ஆன் வந்திருக்கிறது. அந்த குர்ஆன் முசத்திகுல் லிமாமாகும், அவர்களிடம் இருக்கிற வேதத்தை, தௌராத்தை அல்லது கிறிஸ்தவர்களாக இருந்தால் அவர்களுடைய இஞ்சீலை உண்மைப்படுத்தக்கூடியதாக இருக்கிறது என்று அல்லாஹு தஆலா சொல்கிறார். வகானு மின் கப்லு யஸ்தஃப்திஹூன அலல் லதீன கஃபரு, அதற்கு முதல் அவர்கள் நிராகரிப்பவர்களோடு யுத்தம் செய்கிற போது அவர்கள் எப்படி உதவி தேடக்கூடியவர்களாக இருந்தார்கள். அதாவது, அவுஸ் ஹஸ்ரஜ் போன்ற கோத்திரத்தினர் அரபு முஷ்ரிக்குகளோடு போராட வேண்டி ஏற்படுகிற போது, ரசல்லா அலிஸ்லாம் அவர்கள் தூதராக வருவதற்கு முன்னால் போராட வேண்டிய தேவை வந்த நேரத்தில் அவர்கள் அல்லாஹ்விடம் உதவி கேட்கிறார்கள். அதாவது, எங்களுடைய வேதத்தில் சொல்லப்பட்ட அந்த நபியை அல்லாஹ் எங்களுக்கு நீ அனுப்பு என்று. அப்போ அவர்களுடைய வேதத்தில், தௌராத்திலும் இஞ்சீலிலும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வருகை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. மிக தெளிவாக அல்லாஹு தஆலா அந்த விஷயங்களை தௌராத்திலும் இஞ்சிலிலும் குறிப்பிட்டிருக்கிறான். அதனால தான் இன்னும் ஒரு இடத்துல சூரத்துல் மாயிதா 48வது வசனத்தில் அல்லாஹு தஆலா சொல்லும்போது, வன்சல்னா இலைக்கல் கிதாப் பில் ஹக்கி முசத்திகல் லிமா பைன யதேஹி மினல் கிதாப், முன்னால் இருந்த வேதத்தை உண்மைப்படுத்தக்கூடிய வேதத்தை நாம் உமக்கு அனுப்பினோம் என்று. இப்போ முன்னால் உள்ள வேதத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்கிற ஒரு தூதர் வருவார் என்பது குறிப்பிடப்பட்டிருக்கிறது. மிம்பாத் இஸ்முஹு அஹ்மத், அஹ்மத் என்ற ஒரு தூதர் வருவார் என்றெல்லாம் சொல்லப்பட்டிருக்கிறது. இருந்தாலும் கூட இந்த யூதர்கள் அதை நம்பிக்கை கொண்டு இருக்கிற போது அல்லாஹு தஆலா இந்த வேதத்தை இந்த தூதரிடம் அனுப்புகிறார். இந்த தூதரிடம் கொடுத்து அனுப்பி இந்த வேதத்தை அவர்கள் பெற்றபோது, ஃபலம்மா ஜா அஹும் மா அரஃபு கஃபரூ பி, இந்த வேதம் அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட போது அவர்களிடம் இருக்கக்கூடிய விஷயத்தை உண்மைப்படுத்தக்கூடிய நிலையில் நபி அந்த வேதத்தை கொண்டு வந்தபோது கஃபரூ பிஹி, அதை அவர்கள் நிராகரித்தார்கள். ஃபலஅனத்துல்லாஹி அலல் காஃபிரீன், நிராகரிக்கக்கூடியவர்கள் மீது அல்லாஹுடைய சாபம் உண்டாகட்டும் என்று அல்லாஹு தஆலா இந்த வசனத்திலே சொல்கிறார். அன்புள்ள சகோதர சகோதரிகளை, இங்கே அல்லாஹு தஆலா சில முக்கியமான செய்திகளை பதிவிடுகிறார். இதில் முதலாவது,
ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அல் குர்ஆனும் ஏற்கனவே உள்ள வேதங்களிலே அடையாளப்படுத்தப்பட்டிருக்கின்றன. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வருவார்கள், அல் குர்ஆன் என்கிற ஒரு வேதம் வரும் என்பது முன்னால் வந்த வேதங்களில் குறிப்பாக தௌராத்திலும் இஞ்சிலிலும் கூறப்பட்டிருக்கிறது என்பது இங்கே அடையாளப்படுத்தப்படுகிறது. அடுத்ததாக, யூதர்கள் அரபு முஷ்ரிக்குகளோடு யுத்தம் செய்கிற போது எங்களுக்கு ஒரு தூதர் வருவார், அவரை வைத்து உங்களை நாங்கள் வெல்லுவோம் என்று பேசிக்கொண்டிருந்தார்கள். அப்போ அவர்கள் அவர்களுடைய வேதத்தில் வந்த செய்தியை நம்பிக்கொண்டிருந்தார்கள். மூன்றாவதாக, அல்லாஹு தஆலா அவர்களுக்கு ஏற்கனவே தௌராத்திலும் இஞ்சிலிலும் சொன்னபடி நபியல் நாயம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அல் குர்ஆனை கொடுத்து அனுப்புகிறார். இப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பற்றிய முழு தகவலும் அவர்களிடத்திலே இருந்தன. இப்போ ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்களை எப்படி அவர்கள் அறிந்திருந்தார்கள் என்றால், பின்னால் அல்லாஹ் சொல்கிறான் சூரத்துல் பக்ரா 146வது வசனத்தில், அல்லதீனா ஆதைனாஹுமுல் கிதாப் யஅரிஃபூனஹு கமா யஅரிஃபூன அப்னாஅஹும், அவர்களுடைய பிள்ளைகளை அறிவது போல அவர்கள் இதை அறிந்திருந்தார்கள். அப்போ அவர்களுக்கு தெரியும், இருந்தாலும் கூட அவர்கள் நிராகரிக்கிறார்கள். இந்த நிராகரிப்புக்கு என்ன காரணம், இவர்கள் நிராகரிக்கிறார்கள் என்றால், அந்த நிராகரிப்புக்கு காரணம் தஃப்சீராசிரியர்கள் சொல்கிறார்கள், அவர்களுடைய உள்ளங்களிலே இருந்த பொறாமை, பெருமை. அதாவது அவர்கள் எதிர்பார்த்தார்கள் இந்த குர்ஆன் என்கிற வேதம் அவர்களுடைய பரம்பரையைச் சேர்ந்த, அவர்களுடைய இனத்தைச் சேர்ந்த ஒருவரிடம் கொடுக்கப்படும், அவர்தான் தூதராக வருவார் என்று அவர்கள் எதிர்பார்த்திருந்தார்கள். ஆனால் முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இது கொடுக்கப்பட்டதும் அவர்கள் பொறாமைப்படுகிறார்கள், அதே நேரத்தில் பெருமை கொள்கிறார்கள், சத்தியத்தை மறுக்கிறார்கள். அல்லாஹு தஆலா தெரிந்து கொண்டு சத்தியத்தை மறுப்பவர்கள் குஃப்ரில் இருக்கிறார்கள் என்பதை இந்த வசனத்திலே ஃபலானத்துல்லாஹி அலல் காஃபிரீன் என்பதன் மூலம் சொல்லி காட்டுகிறார். இப்போ அவர்கள் தெரிந்து கொண்டு சத்தியத்தை மறுத்தால் அவர்கள் காஃபிர்கள். அதே போல் லானத்துல்லாஹி அலல் காஃபிரீன், காஃபிர்களுக்கு அல்லாஹுடைய சாபம் உண்டாகும் என்று அல்லாஹு தஆலா சொல்கிறார். இப்போ காஃபிர்களுக்கு அல்லாஹுடைய சாபம் உண்டாகுதல் என்பது பொதுப்படையாக உள்ள ஒரு விஷயமாகும். அன்புள்ள சகோதர சகோதரிகளே, காஃபிர்களை பொதுவாக, அதாவது சத்தியம் கிடைத்த பிறகு மறுப்பவர்கள் காஃபிர்கள், அந்த காஃபிர்கள் பொதுப்படையாக சாபத்திற்குரியவர்கள். ஒரு இண்டிவிஜுவலாக சபிக்கிற நிலை என்பது வேறுபட்டது, அது பற்றிய சட்டம் வேறுபடும். ஆனால் பொதுப்படையாக சத்தியம் வந்து சேர்ந்த பிறகும் அந்த சத்தியத்தை தெரிந்து கொண்டு மறுக்கிற காஃபிர்கள் லானத் செய்யப்படலாம் என்பதை அல்லாஹு தஆலா இந்த இறுதி பகுதியிலே ஃபலானத்துல்லாஹி அலல் காஃபிரீன் என்பதன் மூலம் நமக்கு சுட்டி காட்டுகிறார். 90வது வசனத்திலே சொல்லுகிறான், பிஸ் மஸ்தரவு பிஹி அம்ஃபுஸஹும் அன் யக்ஃபுரு பிமா அன்ஸலல்லாஹு பகியன் அன் யுனஸ்ஸிலல்லாஹு மின் ஃபத்லிஹி அலா மன் யஷாஉ மின் இபாதிஹி ஃபபாஉ பிகதபின் அலல் அலா கதப் வலில் காஃபிரீன அதாபும் முஹீன். அதாவது, அல்லாஹ் தன் அடியார்களில் தான் நாடியவர் மீது தன் தூது செய்தி எனும் அருட்கொடியை இறக்கியதற்காக பொறாமைப்பட்டு, அல்லாஹ் இறக்கியதை நிராகரிப்பதற்காக தங்கள் ஆத்மாக்களை விற்றது மிக கெட்டதாகும் என்று சொல்கிறார். இதனால் அவர்கள் அல்லாஹ்வின் கோபத்திற்கு மேல் கோபத்திற்குள்ளானார்கள். ஃபபா உபி கதபின் அலா கதப், அல்லாஹுடைய கோபத்திற்கு மேல் கோபத்திற்கு உள்ளானார்கள். அதே போல வலில் காஃபிரீன அதாபு முஹீன், நிராகரிக்கக்கூடியவர்களுக்கு இழிவு தரும் வேதனை உண்டு என்று அல்லாஹு தஆலா சொல்லி காட்டுகிறார். அன்புள்ள சகோதர சகோதரிகளே, அதாவது இந்த நிலை, யூதர்கள் அல்லாஹ் இறக்கி வைத்ததை நிராகரித்து நடந்தது என்பது அவர்கள் அல்லாஹ் இறக்கி வைத்ததை நிராகரிப்பதற்கான காரணம் அவர்கள் அத்துமீறியது என்பதை அல்லாஹு தஆலா சொல்லி காட்டுகிறார். அத்துமீறுகிறார்கள், அதனால் அல்லாஹு தஆலா அவர்களுக்கு தன்னுடைய கோபத்தை இறக்குகிறார். இப்போ அல்லாஹு தஆலா இறக்கியது என்று சொல்வதிலிருந்து ஏற்கனவே நாம் குறிப்பிட்டிருக்கிறோம், அல்லாஹு தஆலா
ஏழு வானங்களுக்கு மேல் அரசின் மீது உயர்ந்திருக்கிறான் என்பதை இந்த வசனம் நமக்கு சொல்கிறது. அதே போல் இவர்கள் அல்லாஹுடைய அந்த வேதத்தை நிராகரித்ததனால் கோபத்திற்கு மேல் கோபத்திற்கு ஆளாகிறார்கள். இப்போ அல்லாஹுடைய வேதத்தை நிராகரிப்பது என்பது அல்லாஹுடைய சாபத்தையும் கோபத்தையும் வேதனையையும் பெற்றுத்தரக்கூடிய ஒரு செயல் என்பதை இந்த வசனத்திலே அல்லாஹு தாலா சொல்கிறார். அதே நேரத்தில் அன்புள்ள சகோதர சகோதரிகளே, அல்லாஹு தாலாவுக்கு கதப் என்கிற ஒரு சிஃபத் இருக்கிறது, கோபப்படுதல் என்கிற ஒரு பண்பு இருக்கிறது என்பதையும் அல்லாஹு தாலா இந்த வசனத்திலே நமக்கு உணர்த்துகிறான். அதே போல் அலாமை யஷா உமின் இபாதிஹி, தன்னுடைய அடியார்களில் அவன் நாடியவர்களுக்கு அவனுடைய அருளிலிருந்து இறக்கியதின் மீது அவர்கள் கொண்ட கோபம் அல்லது அது கொண்ட என்னது எல்லை மீறுதல் என்கிற அந்த நிலை என்று அல்லாஹு தாலா சொல்வதிலிருந்து அல்லாஹுக்கும் மஷியத் என்கிற ஒரு பண்பும் இருக்கிறது. யஷா உ, யஷா என்றால் நாடினான், அப்போ நாடுதல் என்கிற ஒரு சிஃபத்தும் அல்லாஹுக்கு இருக்கிறது என்பதை இங்கே தஃப்ஸீர் ஆசிரியர்கள் அஹ்லு சுன்னா வல் ஜமாஅத்தைச் சேர்ந்த உலமாக்கள் சுட்டி காட்டுகிறார்கள். ஆக இந்த வசனத்தில் அவர்கள் வழிகேட்டை விலை கொடுத்து வாங்கியது என்பது அவர்களிடத்தில் காணப்பட்ட பெருமை காரணமாக என்பதை அல்லாஹ் சொல்கிறான். அதேபோல் அல்லாஹ் தன்னுடைய அருளை தான் நாடியவர்களுக்கு இறக்குகிறான் என்று சொன்னதிலிருந்து அல்லாஹு தஆலா அரசின் மீது உயர்ந்திருக்கிறான் என்பது உறுதியாகிறது. அல்லாஹுக்கு நாட்டம் ஒன்று மஷியத் என்கிற ஒரு சிஃபத் இருக்கிறது என்பது தெளிவாகிறது. அதே போல் அல்லாஹ் கோபத்திற்கு மேல் கோபம் படுகிறான் என்று சொன்னதிலிருந்து அல்லாஹுக்கு கோபம் என்கிற ஒரு விஷயம் இந்த வசனத்திலே சொல்லப்படுகிறது. வலில் காஃபிரீன் அஜாபு முஹீன், காஃபிர்களுக்கு இழிவு தரும் வேதனை இருக்கிறது என்று சொன்னதிலிருந்து காஃபிர்களுக்கு அல்லாஹுடைய லானத் இருக்கிறது என்று 89வது வசனத்திலும் இந்த வசனத்தில் இழிவு தரும் வேதனை இருக்கிறது என்றும் சொல்லும்போது உண்மையிலேயே காஃபிர்கள் அல்லாஹுடைய மிகப்பெரிய கோபத்திற்கும் சாபத்திற்கும் வேதனைக்கும் உள்ளாகக்கூடியவர்கள் என்பது நமக்கு புரிகிறது. 91வது வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறான், வைதா கீல லஹும் ஆமினு பிமா அன்சல் அல்லாஹ், அல்லாஹ் இறக்கியதை நீங்கள் ஈமான் கொள்ளுங்கள் என்று அவர்களிடம் சொல்லப்பட்ட போது காலு அனுமினு பிமா உன்சில அலைனா காலு நுமினு பிமா உன்சில அலைனா வயக்ஃபுரூன பிமா வரா, இப்போ அல்லாஹுடமிருந்து அருளப்பட்டதை ஈமான் கொள்ளுங்கள் என்று அவர்களிடம் சொல்லப்பட்டது. அப்போ ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் யூதர்களுக்கு சொல்கிறார்கள், அல்லாஹுடமிருந்து இறக்கப்பட்டதை நீங்கள் ஈமான் கொள்ளுங்கள் என்று. அதற்கு அவர்கள் சொன்னார்கள், நுமினு பிமா உன்சில அலைனா, எங்களுக்கு இறக்கப்பட்டதை தான் நாங்கள் ஈமான் கொள்கிறோம் என்று சொன்னார்கள். இப்போ அவர்களுக்கு இறக்கப்பட்டது தௌராத், அந்த தௌராத்தை தான் நாங்கள் ஈமான் கொள்ளுவோம், உங்களுக்கு இறக்கப்பட்ட குர்ஆனை நாங்கள் ஈமான் கொள்ள மாட்டோம் என்று அவர்கள் சொல்கிறார்கள். அதே நேரத்தில் அல்லாஹ் சொல்கிறான், வயக்ஃபுரூன பிமா வரா, அவர்கள் தௌராத்தை ஈமான் கொள்ளுகிறார்கள், தௌராத் அல்லாத இஞ்சில் குர்ஆன் இது அல்லாத ஏனைய வேதங்களை எல்லாம் அவர்கள் நிராகரிக்கிறார்கள் என்று அல்லாஹு தஆலா சொல்கிறான். குறிப்பாக குர்ஆனை அல்லாஹ் இங்கே நாடுகிறான். நாடிவிட்டு அல்லாஹ் சொல்கிறான், வஹுவல் ஹக்கு முசத்திகல் இமாமாகும், இந்த குர்ஆன் தான் உண்மையானது, இந்த குர்ஆன் தான் உண்மையானது, அவர்களோடு இருக்கக்கூடியதை உண்மைப்படுத்தக்கூடியதும் குர்ஆன் தான். இப்போ நீங்கள் இப்போ குர்ஆன் உண்மையான வேதம், அல்லாஹுடைய கலாம் என்ற நிலையில் இருக்கும்போது அதை அவர்கள் நிராகரிக்கிறார்கள் என்பதை அல்லாஹு தஆலா பதிவு செய்து விட்டு அல்லாஹ் கேட்கிறான், இப்போ எங்களுக்கு அருளப்பட்டதை நாங்கள் நம்புகிறோம் என்று சொல்லுகிற நீங்கள் குல் ஃபலிம தக்துலூன அம்பியா அல்லாஹி மின் கப்லு இன் குந்தும் முஃமினீன், இப்போ நீங்கள் அந்த வேதத்தில் சொல்லப்பட்டதை நம்புபவர்களாக மூமின்களாக இருந்தால் ஏற்கனவே எதற்காக நீங்கள் நபிமார்களை கொலை செய்தீர்கள் என்று நபியை நீங்கள் அவர்களிடம் கேளுங்கள் என்று அல்லாஹு தஆலா சொல்கிறார்கள். அப்போ இந்த யூதர்கள் அவர்களுடைய வேதங்களில் நபிமார்களை கொலை செய்யக்கூடாது என்று சொல்லப்பட்டிருந்தும் இவர்களெல்லாம் நபிமார்கள் என்பது அடையாளப்படுத்தப்பட்டிருந்தும் நாங்கள் வேதத்தை நம்புகிறோம் என்று சொல்லிக்கொண்டு அந்த வேதத்தில் உள்ள செய்திகளுக்கு மாற்றமாக இவர்கள் நடந்திருக்கிறார்கள். எனவே இவர்கள்தான் யூதர்கள், இதுதான் யூதர்களுடைய புத்தி, இதுதான் யூதர்களுடைய
யூதர்களுடைய பழக்கம், அவர்களுடைய நிலை என்பதை அல்லாஹு தஆலா இந்த மூன்று வசனங்களிலும் சொல்லி காட்டுகிறான். அன்புள்ள சகோதர சகோதரிகளே, இப்போ தொடர்ச்சியாக நாம் யூதர்களை பற்றி அல்லாஹு தஆலா சொல்லக்கூடிய செய்திகளை பார்த்து கொண்டு வருகிறோம். அந்த வகையில் இந்த மூன்று வசனங்களிலும் அல்லாஹு தஆலா யூதர்கள் எப்படிப்பட்டவர்கள், அவர்களுடைய மோசமான தன்மை என்ன, அவர்கள் எப்படி தமக்குள் முரண்பட்டு கொள்ளக்கூடியவர்கள், அவர்கள் எப்படிப்பட்ட சுயநலவாதிகள், தந்திர புத்தி உள்ளவர்கள் என்பதையெல்லாம் அல்லாஹு தஆலா நமக்கு அடையாளப்படுத்துகிறான். அதை இன்றும் நாம் யூத சமுதாயத்தில் காணக்கூடியதாக இருக்கிறது. தங்களுக்கு தாங்களே முரண்பட்டு கொள்வதும், அதே போல் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹுடைய இறுதி தூதர் என்று தெளிவாக தெரிந்தும் அவர்களை எதிர்க்கிற விஷயத்தில், அவர்களை ஈமான் கொண்டிருக்கிற முஸ்லீம்களை எதிர்க்கிற விஷயத்தில் இந்த யூதர்கள் நடந்து கொள்ளக்கூடிய முறைகளை நாம் பார்த்து வருகிறோம். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா இந்த யூதர்களுடைய சதிகளிலிருந்து நம் அனைவரையும் பாதுகாக்க வேண்டும். குறிப்பாக பலஸ்தீனத்தில் இருக்கக்கூடிய, ஷாம் பிரதேசத்தில் இருக்கக்கூடிய முஸ்லீம்களை இந்த யூதர்களுடைய சதி திட்டங்களிலிருந்து அல்லாஹு தஆலா பாதுகாப்பானாக. அவன் இங்கே குறிப்பிட்டிருப்பது போல அவனுடைய சாபத்திற்குரியவர்களாக இருக்கிற அவர்களுக்கு அல்லாஹு தஆலா மேலும் அவனுடைய சாபத்தை நசீபாக்க வேண்டும். ஏனென்றால் அவ்வாறான கொடுமைகளையும் அநியாயங்களையும் அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். அதற்கு அல்லாஹுவே போதுமானவன். ஆஹுரு தஅவானா அனில் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.